எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி. இன்றைக்கி எபிசோடில் வந்து முழுக்க முழுக்க இந்த கேக் பண்ணது என்னுடைய டாட்டர் ஹரிணி. ஸோ அவங்க தான் இன்றைக்கி நான் பண்ணுறேம்மா, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கூட இருந்து அவங்களுக்காக இந்த கேக்குக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் முழுக்க முழுக்க அவங்க தான் பண்ணுறாங்க எல்லாமே. ஃபஸ்ட்டு மைதா எடுத்து வச்சுக்கோ, 500 கிராம் மைதா. ஸோ எடுத்துருக்கேன். அதில் வந்து இது 1 கப். ஸோ இன்னும் 1 கப் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுக்கணும். 500 கிராம் மைதா எடுத்துருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதில் போடுறா பாப்பா. 1 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஓகே, அடுத்தது கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. அடுத்தது இதை நம்ம ஜலிச்சுக்கலாம். கோகோ பவுடர் வந்து நம்ம இதில் சேர்க்கலை, நம்ம தனியாக பண்ணுறதுனால இதில் சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியாக வர்றது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மாவு ரெடி. ஓகே, 4 எக்கு. அடுத்தது இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் பண்ணுறேன், பீட்டிங் மிஷின் எடுக்கலாம். இப்போ எக் ஓரளவுக்கு அடித்தாச்சு. இந்த எக்கில் நம்ம 1 கப் வாட்டர் போட்டுக்கலாம். திருப்பியும் வந்து நல்லா பீட் பண்ணலாம். அதிலே வந்து வெனிலா எசன்ஸ் 1-2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 2 ஸ்பூன். 2 டீஸ்பூன் அகெயின் இருக்கும். சுகர் வந்து நான் மிக்சியில் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன், ஐசிங் சுகர். இது வந்து நம்ம மைதா மாவு 2 கப் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் 150 கிராம் சுகர் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். இந்த எக்கு அடித்து வச்சுருக்கதில் ஆயில் 30 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து இதில் போடுறாங்க அவங்க. கொஞ்சம் 1/2 போடுமா? இன்னும் ஓகே, 1/2 அந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பீட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பீட் பண்ணுங்கள். சரி, நான் போடுறேன், நீங்கள் பீட் பண்ணுங்கள். கட்டி விடாமல் பீட் பண்ணுங்க. ஓகே, அவங்களா கேட்டு வாங்கி நானே மீதி இருக்க ஆயில நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் ஆயிலும் போட்டுச்சு. சாக்லேட்டும் பண்ணுறோம், ஸோ அதனால் 1 போர்ஷன் நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். ஓகே, இன்னொன்றில் வந்து சாக்லேட்டை நம்ம இப்போ போட்டுக்கலாம், ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கோகோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது சாக்லேட் பேட்டர் 1 பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வெனிலா நம்ம வந்து போட்டோம் இல்லையா, அது 1 பக்கம் ரெடியாக இருக்குது. அப்படி ஊட்டி போடுறோம், எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணது. ஸோ இதில் கொஞ்சம் போடுறோம், மேலே லைட்டாக தூவோம். ஊட்டி போட்டாச்சு.
இப்போ இதையும் தனியா நம்ம mix பண்ணிக்கணும் சூடு சூடு போட்டதா வந்து எடுத்து வச்சிருக்கேன் கிரீ இந்த பட்டர் போட்டு பீஸ் பண்ணி பட்டர் பேப்பரும் போட்டுருக்கேன் இதில் இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி எடுத்துட்டு இதை வந்து சென்டரில் வைக்கிறேன் நான் எதுக்கு சென்டரில் வைக்கிறேன்னா நம்ம மாவு போடும்போது ரெண்டு மாவுமே இந்த பக்கம் ஹாஃபாக அந்த பக்கம் ஹாஃப் அந்த அந்த டைப்பில் நான் பண்ணுறேன் ஸோ அதனால தான் நான் இந்த இதை வந்து தனியாக பண்ணுறேன் இப்போ நான் வெண்ணிலா வந்து போட்டுக்கிறேன் இந்த சைடு அதனால் கொடுக்கல இதுக்கு மட்டும் லைட்டாக மேலே கொடுக்குறேன் ட்யூட்டி ஃப்ரூட்டி வேண்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நான் எப்போவுமே வெண்ணிலா நார்மலாக தனியாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வாட்டி மட்டும்தான் நான் ட்யூட்டி ஃப்ரூட்டி போட்டு பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ பேக் பண்ணுறதுக்கு நான் கொண்டு போட்டு தான் ஆல்ரெடி நான் அவன் வந்து 250 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது ஸோ இப்போ அந்த அவனுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் இதை பண்ண அவனில் இதை நான் வைக்கிறேன் ரெண்டு சைடும் பேக் பண்ணுறதுக்காக நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் ரெண்டு சைடு வச்சோங்க ஒரு சைடு வெண்ணிலா அண்ட் ஒரு சைடு சாக்லேட் ஸோ ரெடியாக இருக்குது நான் வந்து இந்த மாதிரி 2 கேக் வச்சு நான் சைடில் விடுறேன் ஃபஸ்ட்டு நல்லா வச்சு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் ஆகும் லேட் ஆகும் அரை மணி நேரம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக